கூகுள் கிளாஸ் ரூமில் பாலிடெக்னிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். அதுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஃபஸ்ட்டு போய்க்கிறோம். கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு நியூ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளாஸ் கொடுக்கணும். க்ரியேட் கிளாஸ் கொடுத்து கண்டினியூ கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேஜ் வரும். அதில் கிளாஸ் நேம் கொடுக்கணும். இந்த கிளாஸ் நேமில் இன்ஸ்டியூஷன் கோடு ஹைஃபன் கோர்ஸ் கோடு ஹைஃபன் உங்களுடைய சப்ஜெக்டுக்கான கோடு வந்து கொடுக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கு. அடுத்தது செக்ஷனில் வந்துட்டு எத்தனாவது செமஸ்டர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். செக்ஷனில் வந்து 5th செமஸ்டர் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம். சப்ஜெக்டில் வந்து என்ன சப்ஜெக்டுக்கான எக்ஸாம் நடக்க போகிறோமோ அந்த சப்ஜெக்டோட நேம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து கிளாஸ் செட்டிங்ஸில் போயிட்டு கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இது மேண்டேட்டரி கிடையாது, பட் கிளாஸ் டிஸ்கிரிப்ஷனில் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் செட்டிங்கில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுல போய் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கேன் போஸ்ட் அண்ட் கமாண்ட் அப்படிங்கிறத ஒன்லி டீச்சர் கேன் போஸ்ட் ஆர் கமாண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது கிளாஸ் ஒர்க்கில் போயிட்டு க்ரியேட் கொடுத்து நம்ம டாபிக் கொடுக்கணும். டாப்பிக்கில் வந்துட்டு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஆடுன்னு கொடுத்துடலாம். ஆட் ஆயிடுச்சு. இப்போது கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு வந்து க்ரியேட்டில் போய் மெட்டீரியல் கொடுத்து நாம் வந்து அந்த டைட்டில் என்ன கொடுக்கணும்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நமக்கு டோட்டிலேருந்து என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணணும். பட் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் PDF வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டாபிக் வந்து நான் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்து நமக்கு தேவையான ஃபைலை வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணோம். இதில் வந்து நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இந்த இதுதான் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர். இது வந்து இப்போ மெட்டீரியலில் கொஸ்டின் பேப்பரை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூகுள் கிளாஸ் ரூமில் பசங்களுக்கெலாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆயிரும். அடுத்தது வந்து நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான அசைன்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் அசைன் பண்ணது. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கே பப்ளிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம குவிஸ் அசைன் பண்ணணும். அதுக்கு க்ரியேட்டில் போயிட்டு குவிஸ் அசைன்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பிளாங்க் குவிஸ் வந்து க்ரியேட் ஆயிரும்.
டைட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் அப்படின்னு நம்ம வந்து டைட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து 50 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 50 மார்க்ஸுக்கு தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க, அதனால 50 அப்படின்னு கொடுத்துக்கணும். அதுக்கான டியூ டேட் வந்துட்டு எக்ஸாம் டேட்டு கொடுத்துட்டு எக்ஸாம் முடிகிறதுலேருந்து ஒரு மணி நேரம் வந்து டியூ டேட்டாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச ஒரு மணி நேரத்தில் பேப்பர் அப்லோட் பண்ணுன்றதுனால டியூ டேட் அப்படி கொடுக்குறோம். டாபிக் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 கொடுத்துட்டு பிளாங்க் குவிஸை கிளிக் பண்ணி அதோட டைட்டிலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதில் கண்டினியூ அசஸ்மெண்ட் 1-ஹைஃபன் இன்ஸ்டியூஷன் கோடு ஹைஃபன் கோர்ஸ் கோடு ஹைஃபன் சப்ஜெக்ட் கோடு அதை வந்து நம்ம டைட்டிலாக கொடுக்கணும். கொடுத்துட்டு செட்டிங்கில் ஜென்ரல் செட்டிங்கில் இந்த கலெக்ட் இமெயில் அட்ரஸை எனேபிள் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் ரிசிப்ட் எனேபிள் பண்ணிவிட்டு அது கீழே ஆல்வேஸ் எனேபிள் பண்ணி லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்தது ப்ரெசன்டேஷனில் அப்படியே இருக்கலாம். குவிஸஸில் வந்துட்டு மேக் திஸ் ஏ குவிஸ் அப்படிங்கிறத அன்செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். அடுத்து நம்ம கொஸ்டின் வந்து அசைன் பண்ணணும். அந்த கொஸ்டின் அசைன் பண்ண இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் கோடு கொடுக்கணும். இன்ஸ்டிடியூஷன் கோடு அது வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட் அப்படிங்கிறதால ரெக்வயர்டு கிளிக் பண்ணிட்டோம். அடுத்த க்வெஸ்சன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரெஜிஸ்டர் நம்பரில் வந்துட்டு அது வந்து ஷார்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு ரெக்வயர்ட் கொடுத்துருவோம், ஏன்னா எதுவும் மேண்டேட்டரி ஃபீல்டுன்றதால. அடுத்த க்வெஸ்சன் ஆட் பண்ணி அதில் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டோட நேம்க்கு இந்த க்வெஸ்சன் வந்து யூஸ் பண்ணுறோம். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் போட்டுக்கணும். ஷார்ட் ஆன்சர் தான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்வயர்டுன்னு கொடுத்துடணும் இதுவும். அடுத்தது சப்ஜெக்ட் கோடு. அது வந்து ஷார்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் வந்து ரெக்வயர்டு கொடுத்துடணும். அடுத்த க்வெஸ்சன் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், அதனால் அதில் வந்து அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் PDF அப்படின்னு கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம முன்னாடி ஷார்ட் ஆன்சர் கொடுத்தது மாதிரி இதில் வந்து ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து அலோ ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல் டைப், அதாவது PDF மட்டும்தான் வேணும் அப்படின்றதால அதை செக் பண்ணிட்டு PDF அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து நம்ம 1 MB கொடுக்கலாம், 1 MB பத்தாது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 10 MB கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 10 MB கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதையும் ரெக்வயர்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குவிஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த குவிஸுக்கான லிங்க்கு வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஷார்டன் யூஆர்எல் கொடுத்தோம்னா அந்த லிங்க் சின்னதாகிடும், அதை காப்பி பண்ணி நம்ம நேரடியாக இதை குவிஸை வந்து அட்டன் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம். பட் ஆனால் இது வந்து நமக்கு இங்கே மேண்டட்ரி கிடையாது. ஸோ நமக்கு குவிஸ் ரெடியானது உடனேயே வந்துட்டு நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு அங்கே வந்து அதை போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டோம். இப்போ இந்த குவிஸில் தான் வந்து நம்ம அந்த ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு அசைன் கொடுத்துடலாம். அசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அசைன் ஆயிரும்.
ஸ்டூடெண்ட்ஸோட ஆட் பண்ணணும்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி தான் வந்து கூகுள் கிளாஸ் ரூமை யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த கண்டினியூ அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.